நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 100 டேஸில் முடிக்கிற மாதிரி அந்த கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 100 டேஸில் நீங்கள் ஹிந்தி எழுத படிக்க பேச கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெத்தடில் தான் நம்ம பேசிக் லெட்டர்ஸ்லேருந்தே அந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் ஹிந்தி சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க எல்லாமே கற்றுக்கலாம். போக போக அதுக்கு பேசுகிறதுக்குரிய ப்ராக்டிஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 13th டே வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து 14th டே வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம 14th டே கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்தி சப்தக்கே உச்சாரன் கே நியம், அதாவது ஹிந்தி வார்த்தைகள் உச்சரிக்கும் விதிமுறைகள். இதுதான் நம்ம விதிமுறைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோலலாம் 2 letter words, 3 letter words அதெல்லாம் எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து விதி 4. ஓகேவா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4 எழுத்துக்கள் கொண்ட சொற்களில் 2வது 4வது ஒலிகள் குறிலாக வந்தால் அவைகளில் அகரம் நீக்கி மெய்யெழுத்தாக மாற்றி படிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 letter, 2 letter words, 3 letter words வந்து நம்ம ரூல் பார்த்தோம் இல்லையா. அது பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 letter words இருக்கு இல்லையா, அதில் வந்து 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் எப்படி இருக்கும்னா, குறிலாக இருந்துச்சு அப்படின்னா, மாத்ராஸ் வராமல் இருந்துச்சு, நெடில் வந்து வரல அப்படின்னா அதை வந்து எப்படி படிக்கணும்னா, அகரம் நீக்கி மெய்யெழுத்தாக மாற்றி படிக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ க அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து எப்படி படிக்கணும், இக்குன்னு படிக்கணும். அந்த கங்கிற அந்த சவுண்டு வராமல் மெய்யெழுத்தா படிக்கும்போது அது இக் அப்படின்னு வந்து மாறிடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்க, உதாகரன், இன்சான், ஈ ந ச நன்றிருக்கு. ஓகேவா, ஈ ந ச நன்றிருக்கு. இப்போ இந்த ரூல் படி 2nd letter, 4th letter நன்றிருக்கு. அப்போ வந்து நம்ம இது இதில் வந்து என்ன, இது வந்து நெடில் எழுத்து கிடையாது, மாத்ராஸ் எதுவுமே வரல. ஸோ நம்ம வந்து இதை இன்சான் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா, இன்சான் அப்படின்னா மனிதன் மேன். ஓகேவா, அடுத்தது 2nd பாருங்க, அ ந ஜ ந அப்படின் இருக்கு, அ ந ஜ நன் இருக்கு. ஆனால் நம்ம இந்த ரூல் படி 2nd letter, 4th letter நம்ம வந்து அகரம் அந்த ஆ சவுண்டை நீக்கிட்டு நம்ம மெய்யெழுத்தா படிக்கும்போது அஞ்சான் ஓகேவா, அஞ்சான் அப்படின்னு வருது. அஞ்சான் அப்படின்னா அறியாத, அதாவது அன்னோன், தெரியாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3rd பாருங்க, ச ஏர் கா ஏர், இதுவும் அதே மாதிரி தான், ச ர கா ர அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக இங்கே இருக்கு. பட் நம்ம இந்த ரூல் படி 2nd letter, 4th letter நம்ம எந்த மாத்ராஸ் நெடிலையும் இல்லை. ஸோ நம்ம இதை வந்து மெய்யெழுத்தா படிக்கும்போது ச ஏர் காயர், சர்க்கார். ஓகேவா, சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம், கவர்மெண்ட். இந்த மாதிரி தான் நம்ம இதை படிக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம 2 letter words, 3 letter words, 4 letter words எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரூல் பார்த்துருக்கோம். எப்படி வந்து எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி மாற்றி படிக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம். இதை நீங்கள் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் அதை ஒவ்வொரு டேவும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்களும் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி வேர்டெல்லாம் இங்கே இருந்ததுன்னா நீங்கள் 4 letter words இருந்துச்சுன்னா படித்து பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 100 டேஸில் நம்ம சொன்ன மாதிரி எழுத படிக்க பேச கற்றுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், சீ யூ, பை.